அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இப்போ வந்து காலையில் வந்து இயல் ஒன்று பார்த்தோம், அமுத ஊற்றை பற்றி 10ஆம் வகுப்பு இயல் ஒன்று. இப்போ இயல் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரினுடைய ஓசை. அமுத ஊற்றில் என்னென்ன பாடம் பார்த்தினா நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஆளுமை எப்படி இருந்துச்சு, தமிழ் மொழியுடைய ஆழம் எவ்வளவு இருந்துச்சுங்கிறத பார்த்தோம், அதோடைய பற்று எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரினுடைய ஓசை, நம்ம உயிர் வாழ்வதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இந்த இயலை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உயிரினுடைய ஓசை அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான பாடங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற ஒரு உரைநடை பாடமும், பாரதியாரை பற்றி ஒரு பாடமும், அதுக்கப்புறம் வந்து ஒரு துணைப்பாடமும் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வாங்க பாடத்துக்கு போவோம். கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுழைமன் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. ஒரு நம்ம இயற்கை, நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா அதற்கு முக்கிய தேவை, அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை. இந்த இயற்கை பொருள் நமக்கு என்னென்ன கொடுக்குது, இப்போ காற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம், நீர், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாக நமக்கு கொடுத்த கொடை. இவங்க இல்லாமல் நாம் வாழ முடியாது. இப்போ இயற்கைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னா எல்லாருனாலையும் அது பண்ணி வாழ முடியாது. அப்போ நம்மளுடைய உயிர் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த இயற்கை என்ற பொருளை சார்ந்து இருக்கக்கூடியது. அந்த இயற்கை பொருளை நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் நேசிக்கணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்கிறாங்க, கவிஞர்களும் சொல்கிறாங்க, அதை நாம் யாருமே உணர்றது கிடையாது. அப்போ ஒரு காற்று, இப்போ நம்மளுடைய காற்று தான் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு மூலம். இந்த காற்று மூக்கு அடக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஆனால் இந்த சுவாசம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சு காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உயிர் வாழ்வதற்கு மூச்சு காற்று தேவை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகத்திற்கு நீர், தங்குவதற்கு இடம், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்ற உயிரினங்களின் முதன்மைக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இயற்கை பொருளை சார்ந்தால் உயிர் வாழ்கிறோம். அதாவது நம்ம மனித இனத்திற்கு மட்டும் கிடையாது, உலகில் உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் மூலப்பொருளாக அமைந்திருப்பது இந்த இயற்கை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏற்பட்ட அந்த இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமா இல்லை மாசுபடுத்துகிறோமா அப்படிங்கிறதா இந்த இது. காற்று வந்து நம்மக்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த உரைநடை பாடம். பாருங்க, இந்த படத்தை பார்த்தோன்னே என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா காற்றாலைய முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காற்றாலையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காற்றிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை உள்வாங்கி கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறோம். சரிங்களா, அப்போ இந்த காற்றாலை மின்சாரம் இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் நம்ம அதிக அளவில் எடுப்போம். உலக அளவில் 5ஆம் இடம் காற்றாலை மின்சாரத்தில் உலக அளவில் நாம் வந்து 5வது இடத்துல இருக்கோம். இந்திய நாடு அளவில் இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அளவில் நமக்கு வந்து என்ன, இந்திய அளவில் காற்று அலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் உலக அளவில் 5வது இடம் இந்திய லெவலில் காற்றாலை மின்சாரம் முதல் இடத்தை நம்ம வகிக்கிறோம். அதே இதில் இந்த காற்று மாசுபடுது பார்த்தீங்களா, இந்த காற்று மாசுபடுதல உலக அளவில் நம்ம வந்து நல்ல விதத்தில் 5வது இடத்துல இருக்கோம். உலகம் மாசுபடுறதுல நம்ம வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறோம். 2ஆம் இடம் இந்த உயிர் இறப்பு வந்து பல்வேறு காரணங்களில் வந்து உயிர் இறப்பு காரணம் வந்து நடக்குது. அதில் காற்று மாசுபடுனால உயிர் இழப்பு வந்து 5வது இடத்துக்கு நம்ம இருக்கோம். காற்று மாசுபடுனால உயிர் இழப்பு 5வது இடத்துல இருக்கோம். இந்த நாளையுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா, பாருங்க, மனிதா அழைப்பது கேட்கிறதா, காற்று நம்ம கூட பேச போகுது. எந்தெந்த விதத்தில் காற்று பேச போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உயிராக நான், நம்ம வந்து உயிர் வாழ்வதற்கு எது தேவை, காற்று. அப்போ உயிராக நான், இலக்கியத்தில் நான், தடம்பதித்த நான், மலையாக நான், இது மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையுமே காற்று வந்து நம்ம கூட பேச போகுது. சரிங்களா, இந்த காற்று நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா மெய்யால் உணர முடியும்.
என்னால் மழை, என்னால் காற்று, என்னால் புயல், என்னால் எல்லாமே இருக்கக்கூடியது அப்படின்னு காற்று நம்மகிட்ட பேசுறாங்க. சரி வாங்க பாப்பா. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். இது வந்து முக்கியம். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் எதால் ஆனது அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டா தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, உயிராக நான் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிரில் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம் தானே. உங்களுடைய இயக்கமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய இயக்கமா இருந்தாலும் சரி, அதை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டா நான், காற்றாகிய நான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை மூச்சு பயிற்சி மூலமாக திருமந்திரத்துல திருமூலர் அவர்கள் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்நாளை வந்து மூச்சு பயிற்சி செஞ்சா நீட்டிக்கலாம். அப்ப அதை எப்படி நீட்டிக்க முடியும்? இப்ப நம்ம வந்து பிறந்த உடனே ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு இவ்வளவுதான் வாழ்க்கை, குறிப்பிட்ட காலத்துல இறந்துருவாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியா சொல்றாங்க. ஆனா நம்ம திருமூலர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமந்திரத்துல நம்ம மூச்சு பயிற்சி மூலம் நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம் அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்? அப்ப நம்ம ஏற்கனவே பிறக்கும்போது இறப்பு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டது, ஆனா இப்பதான் இறக்க போறோங்கிறது நிர்ணயிக்கப்பட்டதை நம்ம வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டின் பால்ல திருமந்திரத்திலுடைய நம்மளுடைய திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சா நீங்க வாழ்நாளை நீட்டிக்கலாம் தான் சொல்றாரு. ஆனா சாகாம இருக்க முடியாதுன்னு அவர் சொல்லல. 50 வயசுல இறக்க போறேன் அப்படின்னா ஒரு 80 வயசு வரைக்கும் வாழலாம். அதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கன்னு திருமூலத்துல சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறல. பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில், எந்த ஔவையார் சொல்றாங்க அப்படின்னா பிற்கால ஔவையார். பிற்கால ஔவையார் யாரு அப்படின்னா, ஔவையார்ல நிறைய ஔவையார் இருக்காங்க. 6 ஔவையார் இருக்காங்க. சங்ககால ஔவையார், இடைக்கால ஔவையார், ஆத்திச்சூடி ஔவையார், அதுக்கடுத்து பிற்கால ஔவையார். பிற்கால ஔவையாருக்கு முன்னாடி வர்றவங்க தான், அது சமயகால 14ஆம் நூற்றாண்டுடைய ஔவையார் தான் குரல், ஆத்திச்சூடி, அந்த விநாயக ரகவல், அந்த எழுதக்கூடிய ஔவையார் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க வாயுதாரணை அந்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாயும் வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இங்க ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாயு வழக்கம் அறிந்து, நீங்க மூச்சு பயிற்சி மூலமாக எப்ப நம்ம வாயு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஔவை குரல் 49. இப்ப வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாட நூலாசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா ஔவை குரல் அப்படின்னு சொல்லி பிற்கால ஔவையாருங்கிறத நம்ம புடிச்சுக்கிறோம். அதே மாதிரி பல பெயர்களில் நான், இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு செல்ல பெயர் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மு பட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு சில பேர் வைப்பாங்க. ஆனா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்லது ரெண்டு பேர் தான் இருக்கும். காற்றுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பெயர்கள், சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரே ஒரு செல்ல பேரு உங்களுக்கு இருக்கலாம், அது நாய் பேரு, பனி, அது வேற விலங்குகள் பேர் தான் நமக்கு வைப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த பூ உலகில், பூ உலகில் விரிந்து செல்லக்கூடிய இந்த உலகில், பார் உலகில், பூ உலகு அப்படின்னா விரிந்த உலகம், விரிந்துகிட்டே இருக்கு. சும்மா இதோட முடிய போறதில்லை, நாளுக்கு நாள் இந்த உலகம் விரிவடைந்தே போகிறது. எப்படி அரும்பிழந்து பூ விரியுதோ அதே போல இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, நான் காற்றாக அழைக்கப்படுகிறேன். பருவநிலை சூழல் வீசும் போது வேகம் அதிகரிக்கும் ஏற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடை காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளம் தென்றல், புழுதி காற்று, ஆடி காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களில் காற்று இருக்கு. அப்ப பாருங்க, காற்றுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கணும். அதுக்கடுத்து பாருங்க, 4 திசைகள் பல பெயர்களில் நான் அப்படின்னா காற்றுக்கு பல பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, 4 திசைகளிலும் நான். அப்ப திசைகள் எத்தனை? 4 திசைகள். அப்ப அந்த 4 திசைகளிலும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசைகளையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாருங்க, கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பொருள் உண்டு. கிழக்கு திசைக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா குணக்கு. குணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நீர் அப்படிங்கிறது, அந்த கருமேகத்துல நீர் சூழ்ந்து இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் குணக்கு அப்படின்னு சொல்லுவான். கிழக்கிருந்து வீசும் நான் கொண்டல் எனப்படுகிறேன். கொண்டல் அப்படின்னா நீர், அந்த தண்ணியோட கொண்டுட்டு கருமேகத்தோட அப்படியே கொண்டு வர்றதா கொண்டல் காற்றாக இருக்கிறேன்னு சொல்றாங்க. அது கொண்டலாக இருந்த தண்ணி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்குமா? அப்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்ப வடகிழக்குல இருந்து, நமக்கு வடகிழக்கு பருவமழை எந்த மாசத்துல இருந்து பெய்யுங்கிறது தெரியும். அப்ப வடகிழக்கு பருவமழை மழைக்காலங்களில் வரும் பொழுது அந்த மேகங்கள் காற்று நமக்கு எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மேகம் எது அப்படின்னு கேட்டா குணக்கு, கொண்டல் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணக்கு.
அதுக்கடுத்து பாருங்க, கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலை காற்று எனப்படுகிறேன். அதாவது இங்க வந்து என்ன, கிழக்குக்கு குணக்கு என்ற ஒரு பொருள் உண்டு, அதுக்கப்புறம் கொண்டல் என்ற ஒரு பெயர் உண்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலை காற்று, மலை மேகங்களோட அந்த கடலுக்கு மேல இருக்கக்கூடிய மேகங்களை கொண்டு வந்து கருமேகங்களாம் அழுத்தத்தோட கொண்டு வந்து கொடுங்கள மலை காற்று எனப்படுகிறான். அப்ப மலை காற்று என்பதற்கு எது கேட்டாலும் கிழக்குங்கிறத குறிக்கணும், கொண்டல் என்பதற்கு கேட்டாலும் கிழக்கு காற்று அப்படிங்கிறத குறிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு. மேற்கு என்பதற்கு குடக்கு, குடக்குனாலும் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த கோடை அப்படிங்கிறதுடைய வேர் சொல்லு குடக்கு அப்படிங்கிறது பெயர் உண்டு. மேற்கிலிருந்து வீசும் போது நான் கோடை எனப்படுகிறேன். இந்த கோடை காலம் இளவேனில், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு சைடு இருந்து, இப்ப கர்நாடகா கேரளாவிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல மழை அதிகமா பெய்யும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் குறையிற ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப அங்க வைக்கக்கூடிய அந்த அழுத்த காற்று கோடை காற்றாக நம்ம இதுல வீசும். அப்ப கோடை எனப்படுகிறேன், மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன், அதிகமான ஒரு காற்று, அதான் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். வறண்ட நிலத்துல அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த வறண்ட காற்று உள்ள வர முடியாது, அப்படியே பயங்கரமான இங்கிட்ட ஒரு மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு கணவாய் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அடிக்கிற காத்து தான் அந்த நாகர்கோவிலுடைய சைடு ஆரல்வாய் இருக்குல்ல, அதுல வரக்கூடிய காத்தை வச்சுதான் இந்த காற்றாலை மின்சாரம் அதிக உற்பத்தியில அந்த சைடு தெற்க அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பொருள். வடக்கிருந்து வரக்கூடிய காற்றுக்கு என்ன பேர் அப்படின்னா வாடை காற்று. அதுக்கு என்ன பாருங்க, வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று எனப்படுகிறேன். வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்று. அதுக்கடுத்து பாருங்க, நான் பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். அப்ப கிழக்கு காற்றும் குளிர்ச்சியா தான் வருது, வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் குளிர்ச்சியா தான் இருக்கு. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மழை காற்று, மழை பெய்யக்கூடிய காற்று மழை காற்று, வடக்கிருந்து வரக்கூடிய காற்று அதுவும் குளிர்ச்சி காற்று தான். இமயமலை பனி இருக்கா, அப்ப அந்த பனியில வரக்கூடிய அந்த மழை காற்றுல வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியானது, அதனால அது ஊதை காற்று. இதுவும் எல்லா காற்றிலுமே சினிமா பாடல் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது நான் என்ன காற்றுனா தென்றல் காற்று, தென்றலாக வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன். இப்ப திடீர்னு இதை மட்டுமே கொடுத்து கேட்கலாம், தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன், இந்த மாதிரி கேட்டுக்கலாம். மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு என பல இடர்களை தாண்டி வரக்கூடிய காற்று எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அது தென்றல் காற்று. அதுக்கடுத்து பாருங்க இலக்கியத்தின், அப்ப நான்கு திசையிலையும் பார்த்துட்டேன் என்னென்ன அப்படின்னா, வடக்கு அப்படின்னா வாடை காற்று, தெற்கு அப்படின்னா தென்றல் காற்று, மேற்கு அப்படின்னா கோடை காற்று, கிழக்கு அப்படின்னா கொண்டல் காற்று அப்படிங்கிறத பொருத்துகளை கொடுத்து கேட்பாங்க, நம்ம குறிச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, இலக்கியத்தில் நான் காற்று தான், நம்ம இப்ப காற்று கூட தான் பேசிட்டு இருக்கோம். இலக்கியத்தில் நான் தென்றலாகிய நான் பலவித மலர்களில் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை தென்றல் அப்படின்னா மரம் செடி கொடி அந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அப்படியே வர்றதுனால நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இளங்கோவடிகள். என்ன சொல்றாரு சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், அந்த இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா வண்டையும் சேர்த்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. வண்டோடு புக்க மனவாய் தென்றல் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா. கண்டு மகிழ் கெய்தீர் காதலீர் சிறந்து அப்படின்னு சொல்றாங்க சிலப்பதிகாரம் எழுதினவர் என்ன இளங்கோவடிகள் புலவர். வண்டோடு புக்க மனவாய் தென்றல், தென்றல் அப்படின்னா என்னது தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று. அதுக்கப்புறம் பாருங்க வண்டோடு புக்க மனவாய் தென்றல், வண்டு அப்படியே அந்த தெற்கிலிருந்து அடிச்சிட்டு வரக்கூடிய அந்த முல்லை மலர்கள் மரத்தினுடைய குளிர்ந்த காற்று அப்படியே நமக்கு அப்படியே மயங்க செய்யற அளவுக்கு ஒரு இதமான ஒரு காற்று கிடைக்குது அப்படின்னு நயம்பட சொல்றாரு. அப்ப வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என்ற பாடல் எந்த நூல் அப்படிங்கிட்டா சிலப்பதிகாரம். இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிட்டா இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகளுக்கு ஒரு பெயர் இருக்கு, அரச துறவி அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு இருக்கு. அரச துறவி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படிங்கிட்டா இளங்கோவடிகள். அதுக்கடுத்து பாருங்க, பல பட்டடை சொக்கநாதர் புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது, பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண் ஒருத்தி நந்தமிழும் தன் பொருண்ணை நன்னதியும் செயற்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது நந்தமிழும் தன்பொருணை ஆறு. இப்ப தன்பொருணை ஆறு எங்க இருக்கு அப்படிங்கிட்டா தாமிரபரணி ஆறு, தெற்கில இருந்து வரக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறு தான் தன்பொருணை. தாமிரபரணி நன்னதி, நல்ல நீர், அருமையான ஒரு குடிநீர், நல்ல நீர் அப்படின்னு சொல்ல நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதத்திலே. எங்களுடைய தமிழ் அங்கதான் தோன்றுச்சு, தெற்கு சைடு தோன்றக்கூடிய தமிழ். அங்கிருந்து வரக்கூடிய நன்னதி, நல்ல நீர், நல்ல நீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே, அங்கிருந்து வரக்கூடிய காற்றும் எங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தூது சொல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. தென்றல் பாருங்க, இங்கேயும் தென்றல், இங்கேயும் தென்றல், இளம் தென்றல், இங்கோட தென்றலு. இவர் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காரு, தென்றல் வண்டோடு புக்க மன, வண்டோடு வரக்கூடிய மனவாய் தென்றல் அப்படி சொல்லியிருக்காரு இளங்கோவடிகள். அதுக்கப்புறம் பத்மகிரி நாதர் தென்றல் விடு தூதல் என்ன சொல்லியிருக்காரு இலக்கியத்துல, தன்புரண நன்னதியும் பின்னுதித்த தென்றலை, அவரும் தென்றல் தெற்க காட்டு தான் சொல்றாரு. அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு ஒரு சினிமா பாடல். இதை யார் எழுதினா அப்படின்னு கேட்டா கவிஞர் கண்ணதாசன். பாசமலர் திரைப்படத்துல மலர்ந்து மலராத அந்த பாடல் ஆரம்பிக்கக்கூடிய இடையில கொடுக்கக்கூடிய இந்த வரி, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா அந்த தாமிரபரணி ஆறுல வரக்கூடிய அந்த நதி எப்படி இருக்கு அப்படின்னா, பாறைக்குள்ள அப்படியே நெளிஞ்சு ஒரு பெண் வந்து தலை சீவுனா பின்னி பின்னி போடுவாங்களா, அந்த மாதிரி தண்ணி ஓடையில வருது அப்படின்னு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி, அந்த கொடியில ஓடையில இருக்கக்கூடிய தலை சீவி வர மாதிரி எங்களுக்கு அந்த தென்றல் காற்று ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்க, முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான். முன்னீர் அப்படின்னா என்னது, கடல். நாவாய் அப்படின்னா கப்பல். அப்ப முன்னீர் நாவாய் ஒட்டியாக நான் காற்று, அங்கேயும் காற்று ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல் தான் நிகழ்ந்தன. பாய்மர கப்பல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்மர கப்பலை வச்சுதான் அந்த காலத்துல வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள். இந்த பாய்மர கப்பல் எப்படி இயங்குச்சு அப்படின்னா, காத்து எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் நோக்கி அந்த கப்பல் செல்லும். அப்ப காற்று இந்த அந்த மாதத்தில் இந்த சைடு அடிக்கும், இந்த திசையில் அடிக்கும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்த காரணத்தினால் பாய்மர கப்பல்கள் மூலம் வணிகத்தை மேற்கொண்டிருக்கார்கள். பாய்மர கப்பல்கள் இப்படி இருக்குன்னு வச்சுங்களே, கப்பல் ஒரு ஒரு குச்சி மாதிரி கட்டியிருப்பாங்க, இப்படி லைட்டாக இருக்கக்கூடிய கொடி மாதிரி பறக்கும், இதுதான் கப்பல். இப்போ இந்த போகிற போட்டு எந்த சைடு போகுதோ அந்த சைடு அந்த காற்றும் போகும், அதனால தான் இதுக்கு வந்து பாய்மர கப்பல் அப்படின்னு வச்சுருக்காங்க சரிங்களா. இப்போ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, இதை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை அப்படின்னா காற்று, காற்றுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னா இதை. அப்போ இந்த காற்று இல்லாமல் இந்த கப்பல் இயங்காது. எப்படி இந்த கப்பல் இயங்குவதற்கு காற்று ரொம்ப முக்கியமோ, அதே போல நம்மளுடைய வாழ்விற்கு நம்மளுடைய துணைவி, வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி இந்த பாய்மர கப்பல் போல இதை மாதிரி இருக்கணும். இதோட ஒரு அம் என்ற ஒரு சொல்லு சேர்ந்து இதை குட்டல் அம், இதயம் அப்படிங்கிற ஒரு சொல் தமிழ்ல பிறந்தது. இதை பொருள் பேஸ் பண்ணி தான் இதயம் என்ற ஒரு சொல் வந்தது. அதுக்கு பாருங்க, நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு 66வது பாடல். இந்த பாடலை எழுதியவங்க யாரு அப்படிங்கிட்டா வெண்ணி குயத்தியார். இந்த பாடலை எழுதுவங்க யாரு அப்படின்னா வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். நலி இரு முன்னீர், நலி இரு, நலி இரு முன்னீர் அப்படின்னுங்கிறத நமக்கு சொல்றாங்க சரிங்களா. அதாவது செறிவு மிருந்த முன்னீர், முன்னீர்னா கடல், நாவாய் ஒட்டி கப்பல் அந்த இதில் ஓட்டிட்டு செல்றாங்க. வலி தொழில் ஆண்ட வலி அப்படின்னா என்னதுன்னா காற்று, காற்றாக இருக்கக்கூடிய வலி அப்படின்னா காற்று. வலி தொழில் ஆண்ட உறவோன் மருக, உறவோன் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்கிது அப்படின்னா வலியவன், வலிமையானவன், வலியவன். மருக சரிங்களா, வலியோன் மருக. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மருக அப்படின்னா வழி தோன்றல். கலியியல் யானை கரிகால், அப்ப கலி, அப்ப கலியியல் யானை கரிகால், அப்ப கரிகால சோழனை
இந்த பாடல் வந்து புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். வெண்ணீர் குயத்தியார் சொல்றாரு, அதாவது நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி கரிகால சோழனே, நீ வந்து கண்டிப்பாக இந்த காற்றினுடைய திசை போக்கை நன்கு அறிந்து நீ உலகமெல்லாம் சென்று வணிகம் புரிந்த மன்னரே நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி வெண்ணீர் குயத்தியார் இந்த இதுல நீ உலக போற. அப்பொழுது வழிதொழில் ஆண்ட காற்றினுடைய வழிபோக்கை கண்டு ஆண்ட அந்த உறவுவருக கலியல் யானை கரிகால் வளவன் அப்படின்னா, இங்க பெருஞ்சேரநாதன் சேர பெருஞ்சேரநாதன் என்ற மன்னன் திருவாரூர் பக்கத்துல நீடாமங்கலம் என்ற ஊரு, நீடாமங்கலத்துல போர் நடக்குது. நீடாமங்கலம், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துல அந்த இடத்துல ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல யாரு பாத்தீங்க அப்படின்னா, சோழன் சேர மன்னர் அதுக்கப்புறம் வேளிர் குலத்தை சேர்ந்த 11 சிற்றரசர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து போர்ல இருக்காங்க. அந்த போர்ல எல்லாரையுமே அடிச்சு வெற்றி கொள்ளக்கூடிய மன்னன் யாரு அப்படிங்கிறா, இந்த கரிகால வளவன். அதுதான் அந்த புகழ்ந்து இந்த வெண்ணிக்கு வைத்தர் பாடுறாங்க. இருந்தாலும் நீ வந்து யாரால புகழ பெற்றாய் அப்படின்னா, சேர பெருஞ்சலநாதன் என்ற சேர பெருஞ்சலநாதன் என்ற மன்னரை நீங்க வந்து வெற்றி கண்டதுனால நீங்க உலக புகழ் பெற்றியா. ஆனா அதற்கு ஒருபடி மேல இந்த சேர பெருஞ்சலானுடைய மன்னன் தன்னுடைய வில் அம்பு மார்பிலே குத்தி புறமுதுகில் ஓட்டை போட்டு வெளியில போயிருச்சு. அதனால் அவன் வந்து நாணி வெக்கம் நாணி அவன் வந்து வடக்கிருந்தில் உயிரை விட்டான். அப்ப உன்னுடைய புகழை விட ஒருபடி மேலானவன் சேர பெருஞ்சலநாதன் என்று வந்து இந்த பாட்டின் மூலம் வெண்ணிக்குயத்தியார் அவங்களையும் புகழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வெண்ணிக்குயத்தியார் குயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குயம் அப்படின்னா குயவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பானை செய்யக்கூடிய ஒரு இனம்தான் அப்படின்னா குயவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயவர்கள் எப்படின்னா, நல்ல அழகழகாக மண் பாண்டங்களை செய்து அவர்களுக்கு ஒரு ஒரு விருது கொடுப்பாங்க. அந்த விருதுனுடைய பட்டம் தான் குயம். குயம் அப்படின்னா அழகாக செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு பொருள். இப்ப இதுல இந்த பாட்டுல நலியிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவான் என்ற பாடல் நூல் எது அப்படிங்கிட்டா, 66. இந்த பாடலை எழுதியவர் யாரு அப்படின்னா வெண்ணி குயத்தியார். அடுத்து பாருங்க, தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிப்பாலஸ் பருவக்காற்று, கிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன சொல்லி பார்ப்போம். முதல் நூற்றாண்டில் கிப்பாலஸ் என்று பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி. அப்ப கிப்பாலஸ் என்றது எந்த மாலுமி அப்படின்னு கேட்டா, கிரேக்கர் மாலுமி. பருவக்காற்றின் உதவினால், எந்தெந்த ஒரு வருஷத்துக்கு இந்த பருவம் நடக்குதுல்ல, அந்த பருவத்தினுடைய காற்றினுடைய உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அப்ப நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு ஒரு புதிய பாதையை கண்டுபிடித்த யாரு அப்படின்னு கேட்டோம்னா, கிப்பாலஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அது எந்த துறைமுகம் அப்படின்னா, முசிறி துறைமுகம். முசிறி துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் இருக்க, அரபிக்கடல் இருக்கக்கூடிய கேரளம் அங்க இருக்கக்கூடிய முசிறி துறைமுகம். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் அங்க வந்து இந்த குறுக்கு வழியை கண்டுபிடிச்சதுனால அங்கிருந்து இருக்கு வரக்கூடிய யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அதனால் அந்த பருவ காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்ததால் அவருடைய பெயர்களை வந்து கிப்பாலஸ் என்பதை சுட்டினார்கள். கிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கப்பல் கடல் வணிகம் பெறுகிறது. அப்ப கிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் எந்த கடல் வணிகம் அதிகமாக பெறுகிறது அப்படிங்கிட்டா, யவன கடல் வணிகம். யவன கடல் வணிகம் எதனால், யாருடைய முயற்சினால வந்து அதிகமாக பொருள் ஏற்றப்பட்டதுன்னா, கிப்பாலசுடைய பருவ காற்று அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, கிரேக்கறிஞர் கிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் என்பது வரலாறு. இது ரொம்ப முக்கியம். இப்ப உலகிற்கு உணர்த்திய, அதாவது கிரேக்கர் அறிஞர் கிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அப்ப உலகிற்கு, அதாவது கிப்பாலஸ், அதாவது உலகிற்கு பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார், பருவக்காற்றினுடைய பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, கிரேக்கறிஞர் கிப்பாலஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து பாருங்க, மலையாக தருவேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையாக தருவேன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு கான்செப்ட் எங்க இருக்கு, ஒன்னு தென்மேற்கு பருவக்காற்று மலை, இன்னொன்னு வடகிழக்கு பருவக்காற்று மலை. இந்த ரெண்டு இதுல நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு இதுல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று அதுக்கடுத்து வடகிழக்கு பருவக்காற்றாக மேகத்தை குளிர்வித்து நமக்கு மழை தருது காற்று. அப்ப தென்மேற்கு வந்து எதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகும். இதுதான் நமக்கு முக்கியம்.
ஜூன் முதல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மூன்று நாலு மாதங்கள் வந்து தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்கள் வந்து வடகிழக்கு பருவக்காற்றாகவும் இருக்கு. இதில் அதிக மழை தரக்கூடிய எது அப்படின்னு கேட்டால் இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரை வந்து பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு பருவக்காற்றுகள இதுதான் 70%. எழுபது விழுக்காடு மலையளவினை தருவது எந்த பருவக்காற்று அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. அதனால இந்தியாவுக்கு வேளாண்மை தான் நமக்கு சிறப்பு நாடு, வேளாண்மை தானே. இவ்வேளாண்மையை தண்ணீரை பெறுவதிலும் பங்கெடுப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இப்ப இந்த இதுல மழையாக நான் வருவேன் அப்படிங்கிற என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதமும் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அது 70% காற்று மழையை நமக்கு தருகிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை தருகிறது. அதுக்கடுத்து பாருங்க, தடம் பதிப்பேன் நான். தடம் அப்படின்னா இதில் நான் முக்கியமான எனக்கு ஒரு ரோல் இருக்குப்பா, காற்று இருக்கு, என்னுடைய வேலையை நான் காட்டுவேன், ஏன்னா நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னு காற்று பேசுது. வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறிய புறப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. வடகிழக்கு பருவமழை இங்கே ஒரு புயல் அங்கே நான் திடீர் திடீர்னு ஒரு ஒரு புயலாக உருவாகும். இந்த வங்கக்கடலுக்கு அருகே 400 கிலோமீட்டருக்குள்ள மையம் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம்பதிப்பேன். மழையாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி தடம்பதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. என் ஆற்றலை பலி மிகின் பலி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புறநானூற்றுல யார் சொல்றா? ஐயூர் முடவனார். பலி மிகின் பலி இல்லை, அதாவது பலினா அந்த காற்று, காற்று நான் மிகுந்துட்டேன் அப்படின்னா வலி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வலி இல்லை, என்னை அடிச்சுக்கிற யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படிங்கிட்டா பலி மிகின் வலி இல்லை என்று புறநானூற்று பாடல் 51வது பாடல ஐயூர் முடவனார் சொல்றாரு. அதை வந்து பாருங்க, இது போன்றே மதுரை இளம் நாகனார் 55வது பாடல அதே தான் சொல்றாரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கடும் காற்று, கடுமையான ஒரு காற்றோட வந்து சேரக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் யாருக்குன்னா இளம் நாகனார். இளம் நாகனார், ஐயூர் முடவனார், இது எல்லாமே ஒவ்வொருத்தனும் இலக்கியத்திலையும் சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஆற்றாக நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கிறேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிற்கு இனப்பெருக்கம் செய்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எப்பேற்பட்ட காற்றை காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொன்பது பழமொழி. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி அப்படிங்கிறது வித்தாகிட்டாரு. அந்த அளவுக்கு போயிருச்சு காற்று. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். இந்த மாதிரி காற்றுனால மின்சாரம் தேர்ச்சினால மண்ணை நோண்டி நிலக்கரி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த வரியில. இதான் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கடுத்து பாருங்க, இது ரெண்டுமே எனக்கு பெருமை தான். இந்தியா உலக லெவலில் 5வது இடம் இருக்கிறதும் இந்தியாவில் முதலிடம் இருக்குமே எனக்கு பெருமை. அதே நேரத்தில் உலகிலே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும் போது எனக்கு பெரும் துயரமே அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இங்க பாருங்க, தெரிந்து தெளிவணும். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடிப்போம். ஒரு காலத்துல போன போக்குல தண்ணீர் பைப்பில் வந்தா அப்படியே மூஞ்ச குடிப்போம், குளத்துல தண்ணி எடுத்து குடிப்போம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, தண்ணி கடையில் வாங்கினா கூட அது சுத்தமான தண்ணியா அப்படிங்கிற பாக்குற அளவுக்கு நமக்கு நிலைமை மாறிடுச்சு. அதே மாதிரி குடிக்கும் நிலை இருக்கிறது. இப்போது காற்று மாசுபாடு அடைந்துவிடுது. தண்ணீர் வரை தண்ணீர் புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் ஆக்சிஜன் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய் அதிகமாகும். தண்ணி பாட்டில்லாம் இப்போ காசு கொடுத்து வாங்குறோம். அதே மாதிரி ஆக்சிஜன் நம்ம காசு கொடுத்து வாங்க, ஒரு பாட்டிலுடைய ஆக்சிஜன் 1000 ரூபாய் என்ற ரேட்டு வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே நினச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, மனிதனால் மாசடையும் நான். எல்லாமே மனிதனால் தானே நாசமடையும். நீங்கள் உணவின்றி 5 வாரம் வாழலாம். இதுவும் ரொம்ப முக்கியம். உணவின்றி 5 வாரம், உணவு இல்லாமல், உணவின்றி 5 வாரம். அடுத்து நீர் இல்லாம 5 நாள். அடுத்து காற்று, நான் காற்றாகிய நான் 5 நிமிடம்.
அஞ்சு நிமிடம் கூட வாழ முடியாது அப்படிங்கிறதான் இந்த இதில் நம்ம சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது தெரிஞ்சதுன்னா பட்டாசுகள் வெடிப்பது, புகை அதிகமாக இது பண்ணுறது, கார்பன் அந்த சிஎஃப்சி என்ற ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுனால வளிமண்டலத்தை உடைக்கிறதுனால சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக தாக்குறது இதனுடைய காரணம். அதனால வந்து நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் நிறைய மாசுபடுனால நமக்கு கண்ணெரிச்சல், புற்றுநோய், கேன்சர் இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களையும் தரக்கூடியதற்கு நாமளே அதுக்கு வந்து விதிவிலக்காயிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. எதனால அப்படின்னா மாசு காற்று மாசுபடுவதனால குழந்தைகள் பிறக்கக்கூடிய மூளை வளர்ச்சி குறைவாக ஐக்கிய நாடுகள் இருக்குது. அப்போ சிறுவர் நிதியம் அப்படின்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அந்த ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நமக்கு முக்கியம், குழந்தை மூளை வளர்ச்சி குறைவாக பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மாசுபடுவதால், காற்று மாசுபடுவதால் அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும். என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகின்றேன். புவியை ஒரு போர்வை போல சுற்றி, அதாவது பூமி அப்படின்னா இந்த பூமியை சுற்றி வளிமண்டலம் சுற்றிருக்கு, அதை நம்ம வந்துலேருந்து ஓட்டையை போட்டு நேரடியாக சூரியன்லேருந்து வரக்கூடிய காற்றை நம்ம விட்டு நாமளே பழி சுமைக்க ஆளாகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் போது இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த ஓசன் படலத்தை ஓட்டை விடுகிறது, அதனால எங்களுக்கு வந்து ஒரு அமிலமலை பொழிகிறது அப்படின்னு சொல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பன் என்னும் குளிர்பதன பெட்டி பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஹைட்ரஜன் கார்பன், அந்த ஹைட்ரஜன் கார்பன் மூலமாக அந்த நச்சுத்தன்மையை கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளோதான், ரொம்பலாம் குறைக்க முடியாது, ஓரளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தொடங்கிறீங்களா. இது எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு காற்று சொல்லுது. அதுக்கடுத்து பாருங்கள், உங்கள் நடவடிக்கையால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. அப்போ அந்த அமிலமலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கந்தக டை ஆக்சைடு SO2. இந்த SO2 எப்படி பிரியுது அப்படின்னா, எப்படி பிரியுது SO2 அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, நைட்ரஜன் டை ஆக்சைடு எப்படி பிரியுது அப்படின்னா NO2 இப்படி பிரியுது மூலக்கூறில். இந்த மாதிரி ரெண்டையும் தரக்கூடியது நமக்கு அமிலமலை கிடைக்குது. இதனால மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பங்களுக்கு உள்ளன. இதனால் நான் மிகவும் வருத்துகின்றேன். உங்கள் விழிப்புணர்வு காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கை மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத காற்று நம்மகிட்ட சொல்லிட்டு விடைபெற போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மரம் தரும் வரம் நான், மரத்தில் தரக்கூடிய ஆக்சிஜன் வச்சு தான் நம்ம வந்து மக்கள் உயிர் வாழ முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு மரத்திலிருந்து ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி துளிக்கு 11 முதல் 18 முறை மூச்சு காற்றை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஒரு மணி நேரத்துக்கு 12 to 17 தடவை, ஒரு மணி நேரத்துக்கு 12 to 17 தடவை, 18 தடவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். அதனால மரங்களை நல்லா வளர்க்க வேண்டும் அப்படின்னு காற்று நமக்கு சொல்லுது. அதே மாதிரி மின்சாரம் தயாரிப்பதையும் குறைச்சி மின்னாற்றல் மூலமாக நீங்கள் பயனுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எரிபொருள்களை வீட்டு சமையலுக்கு விறகு சமையல் பயன்படுத்தலாம், கைவிட அது மூலியமாக மாசுபடுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நிலமாக கொண்டாடும், நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 நாளை காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள், போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், இதுவே என் ஆசையாகும், இதுவே உங்களின் எதிர்கால நலன்கா. காற்று எதற்காக ஆசைப்படுது டெய்லி தூய்மையாக வச்சிருக்கிறீங்கட்டா, நீங்கள் நன்றபடியாக இருப்பதற்காக டெய்லி எண்ணெயை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 15 மட்டும் கொண்டாட வேண்டாம், எல்லா நாளுமே கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுது. குளோரோ ஃபுளோரோ கார்பனினுடைய ஒரு மூலக்கூறு 100,000 ஓசன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். இது ரெண்டு முக்கியம், 100,000 சிஎஃப்சி என்ற அந்த மூலக்கூறு ஃபிரிட்ஜ் ஓப்பன் பண்ண உடனே 100,000 மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பின் வருத்தங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கா, காற்று பேசின பிறகு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு, மின் துகிலாய் உடல் வருடி, வாஞ்சனிடம் மனம் வருடி, பகல் எரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம், மொட்டை மாடிதன் இரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தண்ணீர் இறக்கம், இவை எல்லாமே
எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை படாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு சொல்லி வா மூர்த்தி சொல்றாரு. வா மூர்த்தி வருத்த மூர்த்தியாக இந்த பாடலை காற்று மூலமாக எழுதியிருக்கிறார். தேவகோட்டை வா மூர்த்தி அப்படின்னு. அடுத்து பாருங்க, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். அப்ப கேட்கலாம், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த இலக்கிய நூலை அத்துடைய தன்னுடைய தாய்மொழியில் எழுதி பாடினார்? திருப்பாவை திருவெம்பாவை அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னார் அப்படின்னா, தனிநாய அடிகள். தனிநாய அடிகள் தான் இந்த இதை சொல்லியிருக்கிறாரு. அப்ப திருவெம்பாவை எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாணிக்க வாசகர். திருப்பாவை எழுதினது பார்த்தீங்கன்னா ஆண்டாள். திருவெம்பாவை எம்பாவை, திருவண்ணாமலைக்கு அங்க போய் சென்று சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது மாணிக்க வாசகர் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. 20 வரிக்கு ஒருக்க எம்பாவை எம்பாவை எம்பாவைன்னு ஒரு நல திரு எம்பாவை அப்படிங்கிற பாடல் நூலை கொடுத்துருக்காங்க. திருப்பாவை அப்படிங்கிறது அந்த ஆண்டாள் எழுதக்கூடிய பாடல். இதை யார் சொல்லியிருக்காருன்னா, தனி நாயடிகள் ஒன்றே உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் என்னன்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவனவர் தான் தனிநாயக அடிகள். உலக தமிழ் ஆராய்ச்சி இருக்குல்ல, அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படிங்கிட்டா தனிநாயக அடிகள். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, காற்றே வா அப்படின்னுங்கிறத சொல்றோம். காற்றே வாயில என்ன சொல்றாரு, பாரதி தான் வர்றாரு. பாரதி இங்க என்ன பண்றாரு பாருங்க, நுழையும் பார்ப்பான். நம்ம எப்போதும் சொல்லியிருக்கும் இயற்கை நாம் என்றும் என்று உற்று பார்த்திருக்குமா, இயற்கை என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்குமான்னு கேட்கிறாரு. இருளி நடந்தாலும் வானத்து விண்மீன்களை நம்முடனே நடந்து வரும், நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா, காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. நம்ம நைட்டு போனாலும் மின்மீனையும் பார்க்குறோம், நிலவை பார்க்குறோம், பகல்ல போனால் காடை பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் எல்லாமே இயற்கை சார்ந்த பொருளை பார்க்குறோம். ஆனால் அதை ஒரு காலத்தில் நம்ம உணர்ந்தது இல்லை அப்படின்னு பாரதியார் வருத்தப்படுறாரு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு யார் சொன்னார் அப்படின்னா, திருவள்ளுவர் என்றார் போல. காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் என்பதே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க பாரதியார் அழகா எப்படி இருக்குன்னு பாருங்க. தலைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா, காற்றே வா அப்படிங்கிறத சொல்றாரு. பாரதி வந்து எப்படி நிக்கிறாரு பாருங்க, ஒரு மலை நல்லா அப்படியே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி அந்த கூலிங் ஏரியால எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாருங்க. நல்லா பச்சை பசியு பசுமையாக இருக்கு, பின்னாடி வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் மலர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நமக்கே பிடிக்கிற மாதிரி இருக்கா, அந்த அளவுக்கு அழகா இருக்கு. இவர் வந்து அந்த அளவுக்கு பாரதியார் இயற்கையை நேசிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காற்றே வா அப்படிங்கிறத சொல்றாரு, சரிங்களா. மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மகிழறுத்துகின்ற இனிய வாசனுடன் வா. பாரதியார் எங்க ஏறி நிற்கிறான்னு தெரியுதா, காற்றே வான்னு சொல்றாரு. இந்த காற்று எப்படி வரணுமா, காற்றே வா மகர்ந்த தூளை சுமந்து கொண்டு. மகர்ந்த தூள் அப்படின்னா அந்த மலர்ல இருக்கக்கூடிய சின்னோண்டு அந்த மகர்ந்த தூள் இனிக்கக்கூடிய துகளை, அந்த மகர்ந்த தூளை மட்டும் கொண்டு வரணும், பிச்சுக்கிட்டு மலரோட வர வேணாம், மகர்ந்த தூளை மட்டும் சுமந்து கொண்டுட்டு வா, அந்த அளவுக்கு மென்மையா இதம்மா ஏசி காத்து மாதிரி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி வருமா, மயல் அறுத்துகின்ற, இந்த மயல் அறுத்துகின்ற அப்படின்னா மயங்க செய்யற மாதிரி, அந்த காத்து வந்த உடனே எங்களுக்கு தென்றல் அப்படியே தூங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. மயல் அறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, அப்படியே ஒரு இனிய ஓசையுடன் வாசனையுடன் வா அப்படின்னா, பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராண ரசம் அப்படின்னா உயிர் வழி காற்று, உயிர் வழி காற்று. பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு கேட்கிறார் இந்த பாட்டுல. காற்றே மகர்ந்து தூளை சுமந்து கொண்டுகிட்டு வா, அது மயங்க செய்யற மாதிரி வா, அந்த அளவுக்கு பிராண ரசத்தை எங்களுக்கு உயிர் எங்களுடைய ஆக்சிஜன் சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜனை பிராண ரசத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்த பாடல் சொல்றவர், காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்தின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எமக்கு உயிராகிய எனக்கு உயிராகிய நெருப்பை நீடித்து நின்று, என் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு. இப்ப இந்த நல்லொளி அப்படின்னா பண்பு தொகை, நன்றாக வீசு, சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. நன்றாக வீசுன்னு சொன்னா அதுக்கப்புறம் சொல்றாரு, சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. அப்படியே அந்த அந்த தீபம் ஜோதி எரியும் போது கொஞ்ச நாச்சும் காத்து இருக்கணும், அப்ப அந்த காற்று இருந்தாவே நம்மளால
அந்த தீபம் எரியும், காற்றே இல்லைனா அமர்ந்துடும். அததான் சொல்றாரு, சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. அதுக்காக அவித்து விடல அப்படின்னு சுத்தமா போறதுக்கு சரி காத்தை கொடுப்போம் அப்படிங்கனால பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. ஓவரா காத்தடிச்சாலும் அமர்ந்துடும் அந்த ஜோதி என்ற நெருப்பு. மெதுவாக நல்ல லயத்துடன், லயம் அப்படின்னா சீராக, லயம் அப்படின்னா சீராக, நல்ல லயத்துடன் சீராக, நெடுங்காலம், இதுக்கும் நெடுங்காலம்னாலும் பண்பு தொகைதான், நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இந்த பாடுகிறோம், கூறுகிறோம், படுகின்றோம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது இலக்கண குறிப்பும் நம்ம சொல்லலாம். இதுதான் பாரதியாருடைய கவிதைகள். இப்ப பாரதியாருடைய கவிதைகள் வந்து இப்ப வந்து இந்த பாரதியார் அப்படிங்கிறதுல முக்கால்வாசி நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய டேட்டா நம்ம தெரிஞ்சிருப்போம். அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய அப்படி சொல்லுவோம், சுப்பிரமணியன் அப்படி சொல்லுவாங்க, சின்னசாமி மகனாக பிறந்த சி சுப்பிரமணியன் சொல்லுவோம். இவருக்கு இந்த பாரதி என்ற பட்டம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா எட்டயபுர சமஸ்தான மன்னர்கள், எட்டயபுர மன்னர் பாரதி பட்டம், பாரதி பட்டம் கொடுத்தவங்க யாரு அப்படின்னா எட்டயபுர சமஸ்தான மன்னர். அதுக்கப்புறம் மகாகவி, மகாகவி பட்டம் என்று கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா வ ரா என்ற ராமசாமி ஐயங்கார், வ ரா இவர் தான் மகாகவி என்ற பட்டம் கொடுத்தாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து பாரதியார் வந்து ரொம்ப நெருங்கி நேசிக்கக்கூடிய ஒரு மூன்று பேரை சொல்லுவாங்க, யார் யார் அப்படின்னு கேட்டா பரளி நெல்லையப்பர், பரளி நெல்லையப்பர் தம்பி, பாரதியார் வந்து தன்னை வந்து தம்பி என்று பாசத்தோடு அழைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டா பரளி நெல்லையப்பர், பரளி நெல்லையப்பர். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதியார் உருவத்தை வரைஞ்சவர் யாரு அப்படின்னா ஆரிய, ஆரிய என்ற பாஷ்யம், வரைந்தவர் பாரதியாருடைய தோற்றத்தை வரைந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஆரிய என்ற பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு பிராமணர், இந்த பிராமணர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா இவருடைய பூநூலை அறுத்து ஆதி திராவிடருக்கு இவருடைய பூநூலை வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பூநூலை வந்து ஆதி திராவிடருக்கு வழங்கினாரு. அப்ப அந்த ஆதி திராவிடருடைய பேர் யாரு அப்படின்னு கேட்டா கனகலிங்கம், ஆதி திராவிடர் யாரு அப்படின்னா கனகலிங்கம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்கு, மகாகவி செல்லிதாசன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்திதாசன், விடுதலை கவி, மா கவி, இது மாதிரி ஏக பேர் பேருக்கு, ஓர் உத்தம தேச பிதாமணி, அதுக்கப்புறம் வந்து சாவித்திரி, ஏகப்பட்ட பேர் இருக்கு. அடுத்தடுத்து நம்ம வந்து இவர்களுடைய பேர்களை நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா. அடுத்து நூல் வெளி, மகாகவி சொல்லியாச்சு யாரு அப்படின்னா வா ரா அப்படிங்கிறத கொடுத்தாரு பட்டம் ராமசாமி அவையா. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பார்த்தோம்ல அந்த அக்னி புத்திரர், அதாவது ஆகாயத்தை அந்த அடுத்த அக்ரகாரத்திற்கு அதிசய மனிதர் அண்ணா சொன்ன பட்டம் தான் அவர் வா ராமசாமி ஐயங்கார். இவர் தான் இந்த வாராவா பாரதியார் இறந்த பிறகு அவருடைய எல்லா நூல்களையும் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதிக முக்கியத்துவம் கொடுத்து போராடிய ஒரு அறிஞர் யாரு அப்படின்னு கேட்டா வாராதான். அதுக்கடுத்து சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று யார் பாடியிருப்பா அப்படின்னா பாரதிதாசன். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று பாடியிருப்பாரு. அதுக்கடுத்து இவர் எப்படிலாம் இருந்தார் பாருங்க, ஒரு கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்கள் எதிர்த்து எழுதியவர். பெண் அடிமையெல்லாம் முற்றிலும் எதிர்த்து எழுதியவர் யாருன்னா பாரதியார் தான். முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அடுத்து கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்,
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவருடைய எளிய நூல்கள் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சுடி, புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களையும் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார். சரிங்களா, இந்தியா, அதுக்கப்புறம் சுதேசமித்திரன், இது வந்து பார்த்தீங்கன்னா வார இதழ், சுதேசமித்திரன் மாத இதழ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியராகவும் இன்னொன்றுல துணை ஆசிரியராகவும் இருந்திருப்பாரு. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதழ் ஆசிரியராக இருப்பார், இதழ் ஆசிரியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் துணை ஆசிரியர். இந்தியா அப்படிங்கிறது வார இதழ், இந்தியா வாரா, வார இந்தியா அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். அப்போ இந்தியா என்பது வார இதழ், சுதேசமித்திரன் என்பது மாத இதழ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம கர்மயோகி, கர்மயோகி பால பாரதி, கர்மயோகி பாலபாரதி என்ற ஆங்கில இதழையும் நடத்தி வந்தார், ஆங்கில இதழையும் நடத்தி வந்தார். நடத்தி வந்தவர் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, தெரிந்து தெளிவர் சொல்லியிருக்காங்க, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. அதாவது ஒரு கவிதை எழுதும் போது உரைநடையும் கவிதையும் இணைந்து நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து தலை தட்டாமல் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அந்த தலை தட்டும் பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னா, வார்த்தைகள் உடையும் போது சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி வந்து பிரேக்கப் ஆயிரும். அதனால பாரதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது எளிமையாகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு புது கவிதை, ஒரு வசனத்தை, வசன கவிதையாக ஒரு தோற்றத்தை கொடுத்தாரு. அந்த வசன கவிதை என்ன படியது, ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வந்து என்னன்னா ப்ரோஸ் போயட்ரி அல்லது ஃப்ரீ வேர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இவ்வடிவம் தமிழ் பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவிதை எது அப்படின்னா வசன கவிதை என்ற புது கவிதை. அந்த வசன கவிதை தான் புது கவிதை என்ற வடிவம் உருவமாக காரணமாயிற்று. வசன கவிதை பிறகுதான் புது கவிதையாக தோற்றம் பெற்றுச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாம 1905 சக்கரவர்த்தினி, சக்கரவர்த்தினி என்ற இதழையும் நடத்தி வந்தவர் பாரதியார். சக்கரவர்த்தினி என்ற இதழையும் நடத்தி வந்தவர் பாரதியார். இது மாதிரி பாரதியாரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாரதியார் பாடல்ல மீதம் இருக்கக்கூடிய டேட்டாக்களை நம்ம பார்ப்போம். இப்ப முந்தைய தேர்வுல என்னென்ன கேட்டிருக்காங்க பாரதியாரை பத்தி பார்ப்போம். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு வந்து என்னன்னா விடுதலை கவி யாரு அப்படின்னு கேட்டா பாரதியார், விடுதலை கவி பாரதியார். மீதா கொஸ்டின் நம்ம வந்து ப்ரீவியஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்க, இது 2014 குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின், விடுதலை கவி யாரு அப்படின்னு கேட்டா பாரதி. அதுக்கடுத்து பாருங்க, 2018 குரூப் டூல நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், நாட்டிற்கு உழைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தொழில் கவிதை, அப்புறம் நாட்டிற்காக உழைத்தல் அப்படின்ற முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து பாருங்க, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாரு அப்படிங்கிட்ட ராமசாமி ஐயங்கார். செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் அப்படின்னாலும் பாரதியார். தன்னை வந்து செல்லிதாசன், சக்திதாசன் அப்படிலாம் சொல்லிக்கிறாரு. அது வந்து அடுத்து பாருங்க, 2017 குரு ஃபோர்ல பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதின தொடங்கினார், வால்ட் விட்மன் அப்படிங்கிற அவருடைய இதுல சாடல்ல இந்த வசன கவிதையை எழுத தொடங்கினார். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா பாரதியார். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த, ரொம்ப கருத்துக்கள் ரொம்ப எளிமையாகணும், அது யாரை சாரும்னா பாரதியார். அடுத்து, பெற்றதாயும் பிறந்த பொன்னாடு நற்றவானினும் நனி சிறந்தனவே அப்படின்னு என் பாடலை சொன்னவர் யார் அப்படின்னா தேசிய கவி. அப்போ பாருங்க, தேசிய கவி, விடுதலை கவி, எவ்வளோ கவி, மாகவி, எவ்வளோ புனைப்பெயர்கள் அவருக்கு, பட்டப்பெயர்கள், சிறப்பு பெயர்களாக இருக்கு பாருங்க. அடுத்து 2016 குரூப் டூவில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பொருந்தாத இணையினை கண்டறிக, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் பாட்டாளி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து, முல்லைக்கோர் காடு போலும் சொல்லுக்கோர் பரணர் போலும் அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார் யார் அப்படின்னா ஊமை கவிஞர் சுரதா, இதுவும் பொருந்தும். அடுத்து, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் யார் அப்படின்னா கவிமணி.
எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது பாரதியார் அப்படின்னு சொல்லி கேட்டது பொருந்தாது. சொன்னவங்க யாரு அப்படின்னா பாரதி தாசன். எங்க பகைவர் எங்கோ மறைந்தார் சங்கே முழங்க அந்த பாடல சொல்லக்கூடியதுதான் யாரு பாரதி தாசன். அதுக்கடுத்து பாருங்க 2015 குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா விஜயா இந்தியாங்கிறத பார்த்தோம். விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். அப்ப விஜயா என்ற இதழையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க 2019 கிரேடு 3 டிஓஇ எஜுகேஷன் அதுல தேர்வுல வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் பாரதியார். 2017 கிரேடு 4 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ல வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யாருனாலும் வைர நெஞ்சு வேணும் அப்படியே உரம் வேணும் அப்படின்னு சொன்னது பாரதியார். அதுக்கடுத்து பாருங்க ஓரிரு கொருநாட்டுக்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையவர் அல்லர் யார் அப்படின்னாலும் பாரதியார். அடுத்து அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க பாருங்க மகா வித்துவான் நவநீத கிருஷ்ண பாரதியாருடைய மாணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம முதல்லியல்ல இருக்கக்கூடிய சச்சிதானந்தன் அவருடைய குருநாதர் இவர்கிட்ட தான் சச்சிதானந்தன் வந்து படித்தாரு. அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதில் தவறாக ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க குரூப் டூ நான் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாமறிந்த புலவர்களே இளங்கோவை போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் சொல்லிப்பார் யார் அப்படின்னா பாரதியார். அதுக்கடுத்து பாருங்க தமிழ்நாடு ஸ்கூல் சர்வீஸ் எக்ஸாமில் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பார்ப்போம். அதே கொஸ்டின் தான் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பாரதியார். அதுக்கடுத்து பாருங்க சூப்பரண்ட எக்ஸாமில் 2017 நாமாருக்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற அச்சமில்லை அச்சமில்லை என பாடலை தூண்டியது. அங்கே வந்து திருநாவுக்கரசர் சொல்லிப்பார் 7ஆம் நூற்றாண்டில் நாமாருக்கு குடியெல்லோம் என்னும் நமனை அஞ்சோம் அந்த பாடலுடைய கருத்தை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிறத பாரதியார் சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து முல்லைப்பாட்டு அடுத்த இதழ் பார்ப்போம். முல்லைப்பாட்டு எழுதினவர் யாரு அப்படிங்கிட்டா நப்பூதனார். இவர் வந்து முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டில் ஒரு பாட்டு 10 பாட்டில் முல்லைப்பாட்டு சிறிய பாட்டு 103 அடிகளை உடையது சிறிய பாட்டு. இதை வந்து எழுதுவங்க யார் அப்படின்னா நப்பூதனார். அப்போ இவருடைய இயற்பெயர் வந்து கேட்டால் பூதனார். முல்லைப்பாட்டுடைய இயற்பெயர் வந்து என்ன எழுதினவர் வந்து நப்பூதனார். அவருடைய இயற்பெயர் பூதன். எப்போ வந்துச்சுன்னா அந்த நல் என்ற ஒரு அடைமொழி நல் அப்படின்னு அந்த இல் அகரம் வந்து அப்படியே திரிபு ஏற்பட்டு சந்தத்தில் வந்து புணர்ச்சி மாறி நப்பூதனார் என்று வந்துருச்சு. இதில் வந்து பார்ப்போம் இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு எந்த வாழ்வை கொண்டிருந்தனர் மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கின்ற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்து மலையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்ப்போம் விருச்சி கேட்டல். விருச்சி அப்படின்னா நல்ல சொல் விருச்சி அப்படின்னா நல்ல அப்ப நல்லோர் விருச்சி கேட்டல் அதுதான் இந்த பாட்டருடைய கருத்து. என்ன அப்படி சொன்னா இதுல வந்து இந்த நிலத்துல முல்லை அப்படின்னாவே என்ன நிலம் காடும் காடு சார்ந்த இடம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்ப காடுல வந்து யாருடைய தெய்வமா இருப்பாங்க திருமால் இருப்பாரு. அப்ப கார்காலம் அப்படிங்கிற ஒரு காலத்தை குறிக்கும். அப்ப இந்த கார்காலம்னா என்ன நமக்கு வந்து மழைக்காலம் அப்படிங்கிறத சொல்லு இந்த பாடல நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மாகல் போல பாடு இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பயில் பொழிந்த சிறுபுன் மாலை. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாடலா படிச்சுக்கிறணும் சரிங்களா. இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாடல் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம் பொறித்த மாதாங்கு தடக்கி நீர் செல்ல நிமிந்த மா ஆள் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏறுப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பயில் பொழிந்த சிறுபுன் மாலை அப்படின்னு ஒரு பாட்டு. இப்ப நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். இந்த அகன்ற உலகத்துல வளையி நேமியோடு நேமியோடு அப்படின்னா சக்கரம் வளம் பொறித்த மாதாங்கு தடக்கை தடக்கை அப்படின்னா பெரிய கை தடக்கை அப்படின்னா பெரிய கை. அப்ப அந்த உலகம் இந்த அகன்ற உலகம் என்ன இருக்கு வளம் பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல அப்படின்னா மாவள மன்னன் அப்படிங்கிறத ஒண்ணு சொல்லுவாங்க சரிங்களா.
யார் அப்படின்னா மாவழி மன்னன். இந்த நீர் செல்ல அப்படின்னா மாவழி மன்னன். இந்த நீர் செல நிமிர்ந்த மா ஆள் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி. எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அந்த மாவளன் மன்னன் வந்து ஒரு பெரிய ஒரு வீரமிக்கவன், பன்றி ஒரு பன்றி தோன்றி வெயிட்டு குடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரக்கன். அந்த மன்னனை வதம் செய்வதற்கு எல்லா மக்களும் போய் திருமாலை வேண்டி எங்களுக்கு வந்து இவர் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருமால் வந்து ஒரு சிறிய உருவ மாதிரி வந்து திடீரென்று நிமிர்ந்த மா ஆள் அப்படின்னா திருமால் மாகள் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி, பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு, அந்த வலன் சுத்தி வர்றாரு சரிங்களா. ஒளி முழங்குகிற அந்த கடல் முளை வந்து ஒளி முழங்குகின்ற அந்த பெரிய கடல் வழியாக வந்து பருகி வலன் ஏற்பு வளைந்து அந்த மேகத்துடன் கோடு கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா மலை கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. எழிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேகம். இந்த இடத்துல எழிலி அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா மேகம். பெரும்பயல் பொழிந்த, பெரும்பயல் அப்படின்னா பயங்கரமான ஒரு நீர் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி. பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை, சிறுபுன் மாலை அப்படின்னா துன்பம் தருவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்கிறத சொல்லுவார். சிறுபுன் அப்படின்னா துன்பம் தரக்கூடிய அந்த மாலை பொழுதில். எதனால பெரிய ஒரு மேகம் வருது, அந்த மேகம் அகன்ற ஒரு பனி சாரலாக வருது, சக்கரம் அந்த திருமால் வந்து ஒரு விரல்ல சக்கரம் வச்சு சுத்துவார்ல அந்த நேமியோடு சக்கரம் வளம்பொறித்த மாதாங்கு தடக்க பெரிய கையோட வர்றாங்க. அந்த மாவளன் மன்னன் என்று ஒரு தோன்றம் அளிக்கிறார். அந்த அவர் அளிக்கிறதுக்கு திருமால் வந்து ஒரு கீழிருந்து பூமிக்கும் வானத்திற்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றம் மேகத்துடன் கரு மேகத்துடன் கூடிய அந்த சாரல் போல எடுக்கிறார் திருமால். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எலியில் அந்த மேகம் வருது ஊருக்குள்ள. அந்த மேகம் வந்து அப்படியே கரு மேகம் மழை பொழிந்து ஊருக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு ஊரே அழிகிற அளவுக்கு கடலுக்கும் ஊருக்கும் பெரிய லெவல்ல மழை மேகம் உள்ள வருது. அந்த மேல அந்த பெரும்பயல் தண்ணி அதிகமா ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா அழிவு ஏற்பட்டுரும், அதனால எல்லா மக்களும் துன்பமாக அடைய போறாங்க அப்படின்னு சிறுபுன் மாலை துன்பம் அந்த மாலை பொழுதுல துன்பத்தோட இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அருங்கடி மூதுர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நருவி முல்லை சரிங்களா அப்படிங்கிறத சொல்றாங்க. அரும்பு அவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அருங்கடி மூதுர் மருங்கில் போகி பெரிய ஒரு முதிய ஒரு பெண் வந்து ஊருக்குள்ள வர்றாங்க. அந்த ஊருக்குள்ள வரக்கூடிய அந்த மருங்கில் போய் ஊர் பக்கமா ஒரு நல்ல காவல் உடைய அருங்கடி மூதுர் அப்படின்னா காவல் உடைய அந்த ஊர் பக்கம் போய் யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப யாழ் இசை கருவி அந்த இசை போல இசைக்கருவி போல வண்டுகள் வந்து ரீங்காரம் இட்டுக்கிட்டு வருது. யாழ் இசை கருவி வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நெல்லோடு நாளி கொண்ட நருவி முல்லை நெல் அந்த அந்த நாளி கொண்ட நெல் அந்த நாளி பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஓலை பெட்டி மாதிரி அந்த பெட்டிக்குள்ள நெல் இருக்கு. அந்த நெல்லோட சேர்த்து நருவி முல்லை நறுமணம் தரக்கூடிய முல்லைப்பூவையும் கொண்டுகிட்டு வர்றாங்க. அரும்பு அவில் அலறி தூவி அந்த முல்லைப்பூ மலர்ந்து வந்து எப்படி நமக்கு வாசனை தரும் அப்படிங்கக்கூடிய அரும்பு அவில் அலறி தூவி தூவி அப்படின்றா அப்ப தூவி மலர் தூவி கைதொழுது கைதொழுது பெருபொழுது பெருமுது பெண்டீர் பெருமுது பெண்டீர்னா முதிர்ந்த பெண் அந்த வயதான ஒரு பெண் பெருமுது பெண்டீர் விரிச்சு நிற்ப விரிச்சி அப்படின்னாவே நல்ல சொல் சொல்றாங்க. அப்ப ஒண்ணு கவலைப்படாதீங்க ஊர் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படி எதுக்காக திருமாலுக்கு என்னென்ன படைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாழிசை கண்டு அந்த யாழிசை கருவியோட வண்டு ஆர்ப்ப வருது நெல்லோடு நெல்லு பெட்டிக்கில நெல்லும் கொண்டு வர்றாங்க. நல்ல நறுமணம் தரக்கூடிய முல்லைப்பூவும் அந்த பெட்டியில போட்டு அரும்பு அலறி அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் திருமாலுக்கு முன்னாடி பூஜை பண்றாங்க. அந்த பூஜையில கை தொழுது பெருதுமன்றி விரிச்சு நிற்ப நல்ல சொல்ல சொல்ல போறாங்க. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் அடுத்த பாட்டு சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர். இந்த உருதுயர் அப்படின்னா வினை தொகை அப்படிங்கிற இலக்கண குறிப்புல நீங்க புரிஞ்சுக்கணும். வினை தொகை உருதுயர் அப்படின்னா வினை தொகை. உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் ஆய்மகள்னா வந்து யாரு அந்த இவங்க இடையவர் நடுங்கு சுவல் சுவல் அப்படின்னா தோல் சுவல் அப்படின்னா தோல் சுவல் என்ற பொருள் அப்படின்னா தோல் அப்படிங்கிறத சொல்லலாம். நடுங்கு சுவல் அசைத்த கையல் கையை கொடுங்கோர் கோவலர் கோவலர் அப்படிங்கிறது யார சொல்லும் பாத்தீங்கன்னா இடையர் கோவலர் அப்படின்னா இடையர். பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது உருதுயர் சிறுதாம்பு தொடுத்த இந்த கண்ணுக்குட்டியில ஒரு சிறு தாம்பு சின்ன கயிறு இந்த கண்ணுக்குட்டியில இருக்குது. இந்த கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா
பசியில கிடத்து அப்படியே சோர்ந்து கிடக்கு. அப்ப இந்த அந்த பெண் முதிப்பண்டிங்கிற பெண் என்ன சொல்லுதாங்க, ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க, கவலைப்படாதம்மா உன்னுடைய தாய் பசு அங்கே வந்து என்னுடைய ஆய்மகள் மேய்ச்சிக்கிட்டு ஒரு கம்பு, அந்த ஒரு கம்போட கத்தி வளைவு போல கத்தி வளைவு போன்ற கத்தியோட அந்த கம்பை எடுத்துக்கிட்டு அதனுடைய உன்னுடைய தாய் பசு மேய்ச்சி புள்ளை மேய்ஞ்சிக்கிட்டு ஓட்டிட்டு வருவாங்க, ஓட்டிட்டு வந்தவுடன் உனக்கு பால் கண்டிப்பாக கொடுக்கும், நீ கலங்காது அப்படின்னு வந்து கண்ணுக்குட்டிகிட்ட சொல்ற போல. அதே மாதிரி உன்னுடைய தலைவன் இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்னா, இந்த தலைவி வந்து பிரிஞ்சிருக்கிறார், தலைவனை பிரிந்து போருக்கு போயிட்டார் தலைவர், எப்போ வீட்டுக்கு வருவாரோ என்று காத்திருக்கிறாங்க. இப்போ காத்திருக்கும் பொழுது எப்படி அந்த கண்ணுக்குட்டி தாய் பசு வந்து அவங்களுக்கு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து நல்ல பாலை கொடுக்குதோ, அது போல உன்னுடைய தலைவரும் போருக்கு போய் சென்று திரைக்கடல் கொண்டு வந்து திரை நிறைய நிறைய பொருள்களை கொண்டு வந்து உன்னை வந்து நல்லபடியாக மகிழ்ச்சியாக வைத்திருவார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்டீர் வந்து இந்த ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் கூறுகிறாங்க. இப்போ இந்த பாட்டருடைய கருத்து என்ன அப்படின்னா, நல்லோர் விரிச்சு கேட்டல், ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னா சகுனம் பார்ப்பாங்க, அது மாதிரி நல்ல செய்தி சொன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு 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 ஐதீகத்துல இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நல்லோர் விரிச்சு கேட்டல் முல்லை பாட்டு. இப்ப இந்த முல்லை பாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேரு நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை, நெஞ்சாற்றுப்படை என்ற அடைமொழி வந்து குறிக்கப்படும் நூல் எது அப்படிங்கிட்டாலும் முல்லைப்பாட்டு தான். அதுக்கடுத்து பாருங்க, இங்க வந்து விருச்சி அப்படின்னா நர்சொல், சுவல் அப்படின்னா தோல், நருவி நறுமணம் உடைய, கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், அந்த மேகம் வந்து விரைவாக செல்லக்கூடிய அந்த எழிலி, கொடுஞ்செலவு எழிலி அப்படின்னா விரைவாக செல்லக்கூடிய மேகம், கோடு அப்படின்னா மலை, நேமி அப்படின்னா சக்கரம், நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், மூதூர் உறுதையர் வினைத்தொகை, கைதொழுது மூன்றாம் வெற்றுமை தொகை, தடக்கை அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முதற் பொருள் முல்லை நிலத்தினுடைய இலக்கணத்துல வரும், முதற் பொருள்னா முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும், பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது, கார்காலம் ஆவணி புரட்டாசி, அதுக்கு வந்து காப்பு அப்படிங்கிறத ஷார்ட்கட் வச்சுக்கலாம், கார் காலம் கா பு அப்படிங்கிறத வச்சுக்கலாம், சிறுபொழுது மாலை. அதுக்கடுத்து பாருங்க, கருப்பொருள் நீர் மரம் பூ, இதெல்லாம் இலக்கணத்தை நம்ம பார்ப்போம், நூல் வெளியில பார்ப்போம். நூல் வெளியில பாருங்க, முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று, இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடல் 1 முதல் 17 அடிகளை பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பால் இயற்றப்பட்டது, முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது, சரிங்களா. முல்லை நிலத்திலை, அப்ப காடும் காடு சார்ந்த இடத்துல காத்திருத்தல், இருத்தலும் இருத்தல் நிமித்தம் சொல்லுவாங்க. அப்ப தலைவன் தலைவி காத்திருப்பதற்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நூல் எழுதப்பட்டது. குறைந்த அடிகளுடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்தின் பொன் வணிக மகனார் நப்பூதரார் ஆவார், சரிங்களா. அதுக்கடுத்து பார்ப்போம், இந்த முல்லைப்பாட்டு, இந்த முல்லைப்பாட்டை எழுதியவர் யாரு அப்படிங்கிட்ட நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டுக்கு வந்து உரை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள், மறைமலை அடிகள். முல்லைப்பாட்டுக்கு உரை நூல் எழுதியவர் யாரு அப்படிங்கிட்டா மறைமலை அடிகள். இவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தனித்தமிழ் இயக்கம் நிறைய அவரை பத்தி நம்ம சொல்லிட்டு போவோம், அவரை பத்தி அடுத்ததுல நம்ம பார்ப்போம். அடுத்து விரிவானம், புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு யாரு அப்படின்னா பா சிங்காரம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை, ஒரு இயற்கைக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க, அந்த இயற்கை சிக்கினதுக்குள்ள நம்ம எப்படி தப்பிச்சு வர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு கதை தான், ஒரு கற்பனை கதை. கடற்கூத்து என்ற ஒரு கற்பனை தொடர்லேருந்து நமக்கு வந்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற பா சிங்காரம் வந்து நமக்கு இந்த கதையை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த படம், இதை மட்டும் நம்ம வந்து பாத்துக்கிருவோம். இதுதான் கதையுடைய கரு, இந்த படத்தை வச்சு சொல்லிடுவோம். இந்த கப்பலில் தான் எல்லாருமே போகிறாங்க. இந்த கப்பலில் வந்து ஒரு 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 எல்லா நாட்டு மக்கள், இந்தோனேசியா, மலேசியா, சீனா, ஜப்பான், தமிழர்கள், இந்தியர்கள், இலங்கை, எல்லாருமே ஒரு உலக போர் நடக்குது, தென்னாசியா போர் நடக்குது. அந்த ஆசியா போர் நடக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போகும்போது கடல் வழியாக தான் போகணும். அப்படி போகின்ற வழியில்
கடல்ல கடந்து போய்கிட்டு இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து அப்படின்னா பினாங்கு, பினாங்கு என்ற துறைமுகத்துக்கு போறாங்க மலேசியால இருக்கக்கூடிய. அங்க போகும்பொழுது ஒரு நல்லா போய்கிட்டு இருக்க கப்பல், பாய்மர கப்பல் மாதிரி இருக்கா போய்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு அந்த வெயிலெல்லாம் மறைஞ்சு காத்து அதிகமா அடிக்குது, மழை காற்று சூறாவளி மாதிரி அடிக்குது. உடனே அந்த இருக்கக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய இங்கே இருக்க ஒரு 10 பேர், இங்கே ஒரு 5-6 பேர் எல்லாம் முன்னையும் பின்னையும் ஓடி போய் பிடிக்கிறாங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய மரங்கள், இந்த இருக்கக்கூடிய தொங்கான் கப்பல், அந்த தொங்கான் அப்படின்னா கப்பல், தொங்கான் அப்படின்னா கப்பல் சரிங்களா, கப்பித்தான் அப்படின்னா மாலுமி, அதுதான் அந்த கொடுத்துருக்க வார்த்தை. இதுல வந்து எல்லாமே ஓடுறாங்க, இருக்கக்கூடிய மர ஜாமான் கட்டில் இரும்பு சம்பந்தமான எல்லாமே இந்த அலையில வந்து மேலேங்கிலேயும் அடிச்சு கீழே விழுந்துருது. அலை சரியான ஒரு அலை, அந்த அலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருட்டு, சரியான ஒரு இருட்டு, கும்மு இருட்டு. அந்த இருட்டுல நல்லா வெயில் அடிச்சு இருக்கும்போது ஒரு இருட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த இருட்டுக்குள்ள வந்துருச்சு. அதனால அந்த அளவுக்கு புயல் காத்து அடிச்சிருச்சு கடலுக்குள்ள. இந்த கப்பலை உடையிற அளவுக்கு இவங்களுக்கு பயம் வந்துச்சு, இங்கிட்டு இருக்கவங்களுக்கு கப்பல் உடஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. எல்லாம் உடஞ்சி கீழே இருக்கக்கூடிய அந்த மர ஜாமான்கள் பெட்டிகள் எல்லாம் கடலுக்கு வெளியில போயிருச்சு அலையில. உடனே அந்த அலை அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய அலை வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கியே தான் வந்துகிட்டு இருக்கு, அலை போற போக்கில தான் வர்றாங்க. உடனே அந்த அவரோட விழுந்த பொருள்களெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சீன பேய் பிசாசுகள் மாதிரி இவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு. அந்த பேய் வந்து பேய் மட்டும் இல்ல, அந்த பேயோட சேர்ந்து சுறா மீன்கள், ரம்பப்பல் போன்ற மீன் வகைகள் எல்லாம் அந்த பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது. அப்ப பயந்து போயிட்டாங்க எல்லாம். அது இருக்கக்கூடிய சவுண்டு அதிகமான ஒரு சவுண்டு ஓசை, சயிங் கொயிங் குயிங் பொயிங் அப்படிங்கிற ஒரு சீன பேய்கள்லாம் உள்ள வர்ற அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது சீன பேய்க்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு பயந்து போய் எல்லாம் இருக்காங்க. எப்படா கரை சேரலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பயந்து இருண்டு போய் கிடக்குறாங்க. சாப்பாடு கீப்பாடு எதுவுமே இல்லாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு எல்லாம் போட்டு கற்றாக கயிறு நூல் அந்த இருக்கக்கூடிய ஜாமான்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி எப்படியாச்சும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓடி போய் பாண்டியன் என்றவர் கேட்குறாரு, எப்போ நம்ம கரையேறலாம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, இருக்கிற கண்டிஷன்ல உயிர் பிழப்பமானே தெரியல, நம்ம எப்போ போய் கரையேறலாம் அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு திடீர்னு ஒரு ஒரு அமைதி நிலவுது. அந்த அமைதி நிலவுட உடனே சரி அப்படின்னு ஒரு வெளிச்சம் லைட்டாக வருது. அந்த வெளிச்சம் வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம போயிடலாம் இன்னும் ஒரு 2 நாள் அப்படின்னு அந்த பாண்டியன் போய் அந்த மாலுமி கிட்ட கேட்குறாரு. கப்பித்தான் அப்படிங்கிற அந்த கப்பித்தான் அப்படின்னா மாலுமி அந்த கவர்கிட்ட போய் கேட்குறாரு, இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம கரை ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து அவருக்கு மன ரிலாக்ஸேஷன் ஆகி எல்லாம் வந்து அவருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் சேர்ந்த பிறகு என்ன வர்றாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு. தொங்கான் அப்படின்னா கப்பல், கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, அவ்வளோதான் இந்த இதோட. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு 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 பினாங்கு வந்து துறைமுகத்துக்கு வந்துடுறாங்க. வெளிச்சம் வந்த உடனே துறைமுகத்துக்கு வந்துட்டு நேர நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட வேற வேற லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படிங்கும்போது தெக்ஸா தெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற லாங்குவேஜில் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தப்பிச்சு கடைசியில் வந்து கேட்குறாங்க எங்கள் ஏர்போர்ட்டில் துறைமுக கேட்குறாங்க, துறைமுகத்தில் எங்கட அவங்களோட இதெல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க. நம்ம தமிழர்களும் போயிட்டு வணக்கம் வைக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வந்து தப்பிச்சு வந்தோம், இலையில மாட்டிக்கிட்டோம் அப்படி சொன்னோன்னே அந்த ஐடி கார்டு பாஸ்போர்ட் சீட்டெல்லாம் காமிச்ச உடனே உள்ளே விட்டுறாங்க. இதுதான் இந்த புயலிலே ஒரு புயலில் சிக்கி எப்படி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கதை பகுதி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புயலுக்கு பெயர் சுட்டல், அதனால ஏன் இந்த மாதிரி புயலுக்கு பெயர் சுட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரும் போய் உள்ள கடலுக்குள்ளே மாட்டி தவிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் புயலுக்கு பெயர் சுட்டுறாங்க. புயலுக்கு முன் பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கை போன்றவற்றை மேற்கொள்வதற்காக புயலின் பெயர்கள் உதவும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நம்ம படிச்சுக்கிற வேண்டியதான், வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. வட இந்தியாவில் பெயர் வைக்கும் ஆண்டல் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 2000 ஆண்டில். அதுக்கடுத்து புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயலுக்கு பெயர் வைக்க தொடங்கின. 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. இது வரைக்கும் எத்தனை பெயர்களை பட்டியலிட்டதுன்னா 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. பாருங்க என்னென்ன கண்ட்ரின்னு, வங்களாதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மார், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாடு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாடுகள் சேர்ந்து இப்போ சேர்த்துருக்காங்க. 5 நாடு 13 நாடாக இருக்கு. நமக்கு புக்கில் கொடுத்துருக்க 8 நாடு சேர்ந்து பெயர்களை வைப்பாங்க. ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு நாடு பெயர் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்களாதேஷ் எங்கே இருக்கு, இந்தியாவுக்கு மேலே பக்கத்தில் இருக்கு, இந்தியா நம்ம இருக்கோம், மாலத்தீவு இந்தியாவுக்கு கீழே இருக்குது, மியான்மார் கொஞ்சம் தள்ளி அதுக்கு பக்கத்தில், ஓமன் பாகிஸ்தானும் பக்கத்தில், இலங்கையும் இந்தியாவுக்கு பக்கத்தில்,
தாய்லாந்தும் பக்கத்துல ஆகிய நாடுகள் இந்த பேரில் இருக்கு. மியான்மார் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு. பாக்கியெல்லாம் நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளாக கருதுவோம். இதில் இந்தியா கொடுத்து இது ஏற்கனவே பயன்படுத்த பேட்டு பெயர்களில் இதில் இது ரொம்ப முக்கியம். இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, பிஜ்லி அப்படிங்கிற பிஜ்லி ரமேஷ் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி பிஜ்லி, ஜல் அப்படின்னா நான்கு பூதங்கள், ஜல் அப்படின்னா நான்கு பூதங்கள், கடைசியாக லெஹர் அலை, லெஹர் அப்படின்னா அலை அப்படிங்கிற ஒரு பொருள். இன்னும் வரவிருப்பவை மேக், சாகர், வாயு, கஜா. கஜா புயல் பெயர் வந்து இலங்கை தந்தது. கஜா புயல், கஜா வாரன்னு சொல்லலாம். கஜா அப்படின்னா யானை. அப்ப அந்த பேரை யார் வச்சாங்க அப்படின்னா இலங்கை. அடுத்து வந்த பெய்டி அப்படின்னு யார் கொடுத்தோம்னா தாய்லாந்து. தாய் அப்படின்னா சீமாட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தாய்லாந்து தரக்கூடியது பெய்டி, சீமாட்டி, பெய்டி, பெய்டி பேர் தந்தக்கூடியது தாய்லாந்து. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேரா நமக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னொன்னு தெரிந்து தெளிவோம். இடம்புரி புயலும் பலம்புரி புயல் ரெண்டு புயல் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று நம்மளுடைய வடக்கு தெற்கும் வடக்குள்ளுடைய பகுதி தெற்கு நோக்கி அலைகள் வீசும். அப்போ தெற்கில் இருக்கக்கூடிய விசையை வந்து அப்படியே கிழக்கு நோக்கி போகக்கூடியது தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்போ இடம்புரி புயலும் பலம்புரி புயலும் ரெண்டு புயல் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் அமெரிக்கா, ஜப்பான், சீனா தாக்கும் புயல்கள் எது அப்படின்னு கேட்டா இடம்புரி புயல்கள். முக்கியமான கண்ட்ரி அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு, ஜப்பானும் நல்ல பெரிய நாடு, சீனாவும் மிகப்பெரிய நாடு. அப்ப அமெரிக்கா, ஜப்பான், சீனா மூன்று நாடுகளையும் தாக்கக்கூடிய புயல் எது அப்படின்னு கேட்டா இடம்புரி புயல்கள். அப்ப இடம்புரி புயல்களால் தாக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு கேட்டா அமெரிக்கா, ஜப்பான், சீனா. அதுக்கடுத்து பாருங்க ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரைக்கரை ஹாவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். வலம்புரி புயல்கள் எது அப்படின்னு கேட்டால் ஆஸ்திரேலியாவை கிழக்கு கரை, ஆஸ்திரேலியாவினுடைய தனி கண்டம் கிழக்கு கரை. அதுக்கப்புறம் ஹாவாய் தீவுகளை, ஹாவாய் தீவு, ஹாவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள் ஆகும். இதுதான் நமக்கு தேவை, வலம்புரி புயல், இடம்புரி புயல். அப்போ நமக்கு முக்கியமான இருக்கணும் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இது மூணும் இடதுலவையே. அமெரிக்காவும் ஜப்பான் சீனாவை இடதுலவையே அப்படின்னு வச்சுக்கிறோம் இடபுறம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹாவாயும் ஆஸ்திரேலியாவும் பலம்புரி புயல்கள். அதுக்கடுத்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். அதனால புயலின் இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இந்த வளம்புரி புயலுக்கும் இடம்புரி புயலுக்கும் என்ன விளைவு வச்சிருக்காங்க அப்படின்னா கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா காஸ்பர்ட் குஸ்டாவ். ஸ்டவ்ல கேஸ் இருக்கு அப்படின்னு நினச்சுக்கோங்க. காஸ்பர் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் 1835 கண்டுபிடித்தார். அதுக்கடுத்து பாருங்க இங்க என்னென்ன மீன் வகை கொடுத்துருக்காங்கன்னா பறவை மீன், அவுளியா மீன், இதெல்லாம் வந்து ஒரு மீன் வகை. பிளவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடம். பினாங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் சரிங்களா. புயலிலே ஒரு தோணி, புயலிலே ஒரு தோணி என்ற நூலில் ஆசிரியர் ப. சிங்காரம். இந்தோனேசியில் இருந்தபோது தென்கிழக்கு ஆசியா போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமாக இப்போ பார்த்தோம். ப. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். இவர் வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவரின் கல்வி வளர்ச்சிக்காக அப்படிங்கண்ணா. இதுதான் முக்கியம். 7.5 லட்சம் ரூபாயை மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்த புலவர் யார் அல்லது அறிஞர் யார் அப்படிங்கிற புதினத்தின் ஆசிரியர் எப்படி வேணாலும் கேட்கலாம். யார் அப்படின்னு கேட்டா ப. சிங்காரம் அப்படின்னா. அடுத்து பாருங்க முன் தோன்றிய மூத்த குடி பல்பல பலவின் பயங்களு கொல்லி என்ன நூல் அப்படின்னு கேட்டா அகனானூறு. அப்ப பல் பல பலவின் பயங்களு கொல்லி பல் பல அப்ப பலா மா வாழை எனக்கு எல்லா பழங்களும் நமக்கு பயன் தரக்கூடிய இடம் எங்க அப்படி இருக்குன்னா கொல்லிமலையில இருக்கு. அதான் பல் பல பயங்களு கொல்லி அந்த கொல்லிமலையில விளையக்கூடிய பழங்களை பத்தி தான் சொல்றாங்க. யார் அப்படின்னா அகனானூறு என்ற பாடல. அது எங்க இருக்கு கொல்லிமலை அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்குது. அவ்வளோதான் இன்னையுடைய ரெண்டாவது இயல் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் மீண்டும் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு காலையில் நடத்தக்கூடிய முதல் இயலும்
இந்த இரண்டாவது இயல்லேருந்து ஒரு ஓரல் டெஸ்ட்டாக நம்ம டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அடுத்த மூன்றாவது இயல நாளைக்கு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதில் வந்து கேட்டிருந்தீங்க கனிமொழி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. சார், இது வந்து வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து கீழே இன்னொரு வீடியோ இருக்கும், அதில் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. நிசாந்த் கதீர் சுவாமி, நன்றி ஐயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, நன்றி.